சில முடிவுகள்லாம் எப்படி எடுத்தீங்கன்னா எனக்கு தெரியாது. மியூசிக் போடாமல் அதெல்லாம் அவங்க பாருங்க. எனக்கு பெரிய சர்டிஃபிகேட் சார், நான் வந்து எனக்கு இதுதான் நான் வந்து இது பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். படத்தை நான் வந்து இதுக்குள்ள இதெல்லாம் பேசுறதுக்கும் அங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நிஜமாவே சினிமா வந்து தனி மொழி வருது உங்களுக்கு, அதனால அதை நடிக்கிறதுதான். பட் அதை செய்யணும்னு ஒரு தோடு இருக்க உங்களுக்கெல்லாம் தனி பாராட்டு. ஒருபுறம் நடிகர் சிவகார்த்திகேயன் கமல்ஹாசன் தயாரிப்பில் உருவாகி கொண்டிருக்கும் அமரன் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் சிவகார்த்திகேயனுக்கு கமல்ஹாசன் எழுதிய அந்த கடிதத்தோடு நடிகர் சூரி உள்ளிட்ட குழுவினரோடு கமல்ஹாசனை சந்தித்து அனைவரும் நெகிழ்ச்சி கலந்து பேசிக் கொள்கின்றனர். தமிழ் சினிமா ராக்கூத்து யுகத்திலிருந்து மீண்டு நவீன கதை சொல்லி ஒருவனின் கதைக்களமாகிவிட்டது. கல்கட்டிய சேவல் ஒன்று விடியலுக்காக கூட கூவாமல் குழம்பி நிற்கிறது. மறுபுறம் நம் கண்ணுக்கு தெரியாத கல் ஒன்று காலில் பட்ட பெண் ஒருத்தி அந்த சேவலையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று கொட்டுக்காளி திரைப்படத்தை கமல்ஹாசன் பார்த்துவிட்டு வந்து நெகிழ்ச்சி பொங்க அந்த கடிதத்தை எழுதி கொடுக்க அதை பற்றிய உரையாடல்தான் போய்கொண்டிருக்கிறது. வரும் 23ஆம் தேதி கொட்டுக்காளி திரைப்படம் வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. சில முடிவுகள்லாம் எப்படி எடுத்தீங்கன்னா எனக்கு தெரியாது. மியூசிக் போடாமல் அதெல்லாம் அவங்க போற்கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும், போர்க்கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும், மாறா எனக்கு பெரிய சர்டிஃபிகேட் சார். நான் வந்து எனக்கு இதுதான் நான் வந்து இது பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். படத்தை நான் வந்து இதுக்குள்ள இதெல்லாம் பேசுறதுக்கும் அங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். நிஜமாவே சினிமா வந்து தனி மொழி வருது உங்களுக்கு, அதனால அதை நடிக்கிறதுதான். பட் அதை செய்யணும்னு ஒரு தோடு இருக்க உங்களுக்கெல்லாம் தனி பாராட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. சில முடிவுகள்லாம் எப்படி எடுத்தீங்கன்னா எனக்கு தெரியாது. மியூசிக் போடாமல் அதெல்லாம் அவங்க பாருங்க. Correct decision.